இது பாத்தீங்கன்னா பாத்ரூம் மேட். பாத்ரூம் மேட்னா ஆண்டி சில்க் மேட்டுமாங்க. என்ன ஃப்ளோர் இருக்கோ அந்த ஃப்ளோர்ல அப்படியே போட்டீங்கன்னா அப்படியே க்ரீப்பா ஒட்டிக்கிறோம். இப்ப நம்ம சாதாரண நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மேப்ல அந்த மாதிரி மாட்டது மேதா மேட் தான் வாங்குவோம். இதுவே 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு வாங்குறோம். நம்ம பாத்ரூம் போய் வரும்போது சாதாரண கெஸ்ட்ல நடந்து வர குளிச்சு வரும்போது காலை தோட்ட மாட்டோம். இப்படி வச்சீங்கன்னா சல்லுன்னு இப்படி வலிக்கி விடுறீங்க. இப்படி நிறைய பேர் விழுந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த மேட்டை பொறுத்தளவு நம்ம மாட்டை கீழே போட்டாச்சு பாருங்க. கீழே போட்டாச்சுன்னா என்ன ஃப்ளோர் கிரானைட் மார்பிள் டைல்ஸ் சிமெண்ட் தட்டோடனா கூட இது கீழே ஒட்டிக்கிறோம் பாருங்க. என்னதான் தள்ள நீங்களும் தள்ளி பாருங்க, தள்ளி பாருங்க, தள்ளவே முடியாது, நகட்டவே முடியாது. என்னங்க அப்படி அப்படி அது போல பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வரும்போது பாதத்தை தோட்ட மாட்டோம். ஆமா ஆமா. அப்படியே இந்த மேட்டில் நினைங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிறோம். உறிஞ்சிக்குமா? உறிஞ்சிக்கிறோம். அதே போல என்ட்ரன்ஸ்ல வரும்போது என்ட்ரன்ஸ்ல போட்டீங்கன்னா காலில் உள்ள தூசிலாம் பார்த்தீங்கன்னா மிதிச்சால தூசிலாம் எடுத்துக்கிறோம். ஆமா. கிச்சன்லையும் போட்டுக்கலாம். அப்படிங்களா? ஒரு டெமோ மாதிரி டெமோ காமிக்கிறேன் சார், லைவா தண்ணியே ஊற்றி காமிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த மேட்டில் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அப்படி தண்ணி கீழே கொட்டும் பாருங்க. ஓகே பாருங்க, இந்த மேட்டில் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். தண்ணி ஊற்றுல பாருங்க, கீழே பாருங்க, தண்ணி ஃபுல்லாக கீழே நிற்குது. ஆமா, கீழே நிற்குதா? தக்கில நிக்குதா? தண்ணி தண்ணியா இருக்கு, கீழ நிக்குது. இதே அந்த மேட்ல எடுத்து போட்டுருங்க. ஓகே, இதே பாருங்க, தண்ணியோட தெரியாது. இந்த மேட்ல பாருங்க, பாலை ஊத்தி காமிக்கிறேன். ஓ, பாலை ஊத்தி காமிக்கிறேன். அப்படியே பாருங்க, ஒரே பாருங்க, ஒரே அளவா தெரியுதா? என்னங்க அப்படியே உறைஞ்சிடும் பாருங்க. கீழே இங்க ஒரு ஒத்தப்பட்டு தண்ணி இருக்கு, கீழே தொடை பாருங்க. எங்க எங்க போச்சது? அப்படியே உறைஞ்சிக்கிறோம். எவ்வளவு தண்ணி இருந்தாலும் நேச்சுரல் அப்படி கீழே உடனே கீழே விழுவாது. அப்படி எவ்வளவு இது மாதிரி ஒரு பேக்கெட் தண்ணி ஒரு நம்ம ஒரு ஒரு லிட்டர் தண்ணி கொடுத்தாலும் அப்படியே உறைஞ்சிக்கிறோம். இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 கொடுக்குறோம். ஓகே, ஆமாம், நம்ம வந்து உங்களுக்கு வந்து இங்கே 300 கொடுக்குறோம் சார். 300 கொடுக்குறோம். ஆமாம், 300 கொடுக்குறோம். சூப்பர். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு, கலர்ஸ் நிறைய வாங்கிக்கலாம். கலர்ஸ் நிறைய இருக்கு, ரோஸ் கலர், ரோஸ் கலர் இருக்கு. இதில் ரெட்டாங்கிள் ஓவல் நிறையவே இருக்கு சார். ரெட்டாங்கிள் ஓவல் ரெண்டு சேப் ரெண்டுமே இருக்கு சார். அங்கே இருக்கு, ஆமாம், ரெட்டாங்கிள் அங்கே இருக்கு. இது ஓவல் ஷேப். ஆமாம், ஓ பரவாயில்ல, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். தண்ணி உள்ளா உறிஞ்சு குறைஞ்சிக்கலாம் சார். பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே நேச்சுரலாக காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே பாருங்க, அப்படியே உரிடுறாங்க, தன்னால் தெரியும். இங்கே பாருங்க, அப்படியே அப்படியே பாருங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அப்படியே காணாமல் போகுது பாருங்க. அப்படியே இப்போ அப்படியே உரியும் பாருங்க. சூப்பர் பிரதர், மேஜிக் மாதிரி தான் இருக்குது. அப்போ தண்ணி எங்கே தான் போகுது? அப்படியே உறிஞ்சிடும் சார். அதே மாதிரி நீங்கள் இந்த மேட்டை பொறுத்தளவு நீங்கள் இந்த கிளீன் பண்ணி அடுத்த 10 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாப்பில் வெயில காயணும். ஓகே, நீங்கள் அடுத்த புதுசாக பாருங்கள், தண்ணியில் ஓடி வாஷ் பண்ணிட்டு பாருங்கள், தண்ணி எதுவுமே இருக்காது. அதை அப்படியே வாஷ் பண்ணிட்டு அப்படியே அடுத்த யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் தொடங்கியிருக்கா, கிச்சனுக்கு மேஜிக் ஸ்பாஞ்ச் இருக்கு. மேஜிக் மேஜிக் ஸ்பாஞ்ச். இது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லைஃப், நம்மளா வேணாலும் தூக்கி போகிற அளவுக்கு லைஃப் இருக்கும். அது பாட்டு இது லைஃபே கிடையாது. பாட்டில் ஆன்லைன் அழுக்கான நம்ம தூக்கி போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு லைஃப் என்ன பண்ணணும் அது? இதை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் சாதாரண பாஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வைக்கிற பாஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் டிக் பண்ணினா பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஓட்டிங்கன்னா டிக் பண்ணால் அப்படியே ஃபுல்லாக பாருங்க வரும் சார். அப்படியே ஃபுல்லாக கொட்டும், தண்ணி கீழே கொட்டாது. பாருங்கள், 1.5 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி அப்படியே உறிஞ்சா பாருங்க, உறிஞ்ச தண்ணி அப்படியே கீழே கொட்டவே கொட்டாது. ஒரு டிராப் தண்ணியோட கீழே கொட்டாது. அதே போல் சமைக்கிறீங்க, சமைக்கும் போது டீயோ காப்பியோ இந்த மாதிரி பால்லாம் பார்த்தீங்கன்னா பொங்குச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த விதத்தில் எவ்வளோ சூடோட கொட்டினாலும் எந்த துணியை வச்சாலும் தள்ள முடியாது. அதை பாட்டுக்குலாம் ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த மேஜிக் ஸ்பாஞ்சை அப்படியே வச்சாலே போதும், பச்சை சார் அப்படியே எடுத்துரும். அப்படியே ஃபுல்லாக எடுக்கும்போது அது பாலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். பால் மட்டும் டீ காப்பி எவ்வளோ சூடோட கொதிக்கே கொதிக்கே கொட்டினாலும் அது ஃபுல்லாகவே எடுத்துரும். எந்த ஒரு இருக்கோ அந்த பால் ஃபுல்லாக இங்கே வந்துடும். இன்னும் புரிஞ்சு காமிக்கிறோம், கீழே கொட்டவும் கொட்டா சார். ஓ, கீழே கொட்டவே கொட்டாது, கொட்டாது. புரிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க, எல்லா மில்க்லாம் அப்படியே ஃபுல்லாக பால் ஃபுல்லாக இங்கே இருக்கா. அது மட்டும் இல்லை, பால் தான் கேட்குறீங்க. இப்போ எண்ணெயே காமிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை மாவு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா சம்பா சப்பாத்தி மாவு மாவு தான் செய்யும். மைதா மாவுலாம் போடுவாங்க, நிறையா கொட்டுவாங்க. கொட்டினாலும் அதை எடுக்கவே எடுக்காது. பாருங்கள், அந்த மாவு அதை வைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாகவே அந்த மாவுலாம் ஃபுல்லாக எடுத்துருப்பாருங்க. அது எந்த ஒரு மாவு இருக்காது. மாவு மட்டும் இல்லை, என்ன மிளகாப்பொடி மஞ்சப்பொடி எல்லாம் இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக என்ன இருந்தாலும் எடுத்துக்கலாம். கீழே கொட்டவும் கொட்டாது அதே மாதிரி. ஆமாம், தள்ளடிக் பண்ணிவிட்டு அப்படியே ஈஸியாக பண்ணிடலாம். ஓ, அப்படியே பண்ணுங்க. அதே போல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கொட்டது இல்லையா. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இது எண்ணெய் தான் பாருங்க, தொட்டு பாருங்கள், நல்லா வெண்ணெய் எண்ணெய் தான் பாருங்கள். எண்ணெய் அது எண்ணெய்லாம் அப்படியே எண்ணெய் எவ்வளோ 1 லிட்டர் எண்ணெயே நீங்கள் பொறிக்கிறீங்க. பொறிக்கும் போது 1 லிட்டர் எண்ணெய் கொண்டாலும் இந்த பாஞ்சை வச்சு அப்படியே வைக்கிறோம். நம்ம எண்ணெயை தனியாகவும் காமிக்கிற பாருங்க, அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும் பாருங்க. எண்ணெய் கொட்டின அறிகுறி விடாது. அந்த எண்ணெய் ஃபுல்லாக இங்கே இருக்கு பாருங்க, தனியாக ஒரு இது பாருங்க, எண்ணெய் ஃபுல்லாக இங்கே இருக்கு. இதை தண்ணியில் டிக் பண்ணிவிட்டு அப்படியே பிடிக்கலாம். இந்த மாதிரி பக்கெட் வைக்கணும் தேவையில்லை, எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சிங்கு வச்சுருப்பீங்க. ஆமாங்க, அப்படியே க்ளீன் பண்ணுறீங்க, அப்படியே சிங்கில் காமிச்சிட்டு அப்படியே புரிஞ்சிக்கிறீங்க. புரிஞ்சு கிளாஸ் மாதிரி தான், அப்படியே புரிஞ்சிக்கலாம் பாருங்க. எண்ணெய் ஃபுல்லாக இங்கே மதக்கு பாருங்க, எண்ணெய் ஃபுல்லாக இங்கே மதக்குதா. அப்படியே அதே போல் பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜ் ரேக் க்ளீன் பண்ணிக்கலாம், ஜிமினி க்ளீன் பண்ணிக்கலாம். காரோடைய கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா துணி வச்சு போனால் ஒயிட் ஷேடிங் இருக்கு. காரோட கிளாஸ் காரோடைய பைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வுட் அண்ட் டர்க்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இவருடைய வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும் இருக்கலாம். 250 250 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம 100 ரூபாய்க்கு தான் சார் கொடுக்கணும். 100 ரூபாய் 100 ரூபா தான்.
மேஜிக் ஸ்பாஞ்ச் கிச்சன் என்னைக்குமே புதுசாவே இருக்கும். தொடச்ச சமைச்ச செகண்ட்ல கிச்சன் ஹீட் ஆயிருக்கும். நூறுபாதா வரும். வீடியோட ஃபைனலாக கண்டாங்க. ஆனால் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது எண்டிங்கில் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டெமோ காமிச்சார், எரிச்சு கிரேஜ் எல்லாமே பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த மேட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்பாஞ்சாக இருக்கட்டும், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே கரெக்டுங்களா? நம்ம எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி, நான் அதாவது இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன மாதிரியான வாரண்டி பேஸில் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் என்ன தான் கண்ணி காமிச்சாலும் எனக்கு என்னப்பா வாரண்டி இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் கண்டிப்பாக சார். நம்ம 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும் சார். 5 இயர்ஸ் ஆமாம். இது எல்லாமே ஏ டு ஏ நம்ம தயாரிக்கிறதா. எது போச்சுன்னா ஒரு போட்டோ எடுத்து போனாலே போதும், அதை நாங்களே மாற்றி கொடுத்துருவோம் சார். நீங்களே மாற்றி கொடுப்போம். அந்த மாத்திரை வீடியோ அனுப்பிடுவோம், வீட்டுக்கே கொரியர் வந்துடும். நீங்கள் கழட்டி மாடுற வீடியோ மட்டும் நாங்கள் அனுப்பிடுவோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு போயிடலாம், பட் ஆனால் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அலைய வேண்டியது வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுங்கள், வாசலுக்கே பொருள் வரும், கழட்டி மாடுற வீடியோ வரும், 4 ஸ்க்ரூ தான் கழட்டி அப்படி மாட்டிக்கலாம். வீட்டில் இருக்க டேடிஸே கழட்டி மாட்டிக்கலாம். பாஞ்சு மாத்திரை எல்லாமே ஏசி, அந்த பாஞ்சு மாத்திரையிலேருந்து எல்லாமே ஏசி தான். நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே கால் பண்ணி பிரதருக்கு புக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி 1 or 2 days உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுப்போ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் கொரிஸ் இருந்தாலும் சரி, இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் நம்பரும் கொடுத்துருக்கேன், மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஃபண்டஸ்டிக்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட்ரில் திஸ் இஸ் பை ஃப்ரம் மிருத்யுஞ்சயன். டாடா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.